பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மதியம் 12 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற துணைத் தலைவர் மற்றும் கொறடா தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரட்டை தலைமை முறையில் உள்ள சிக்கல்கள், அதிமுகவினருடன் சசிகலா பேசியதாக வெளியான ஆடி ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் இன்றைய கூட்டம் தமிழக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் பொது ஊரடங்கு தளர்வு அளிக்கப்பட்ட மாவட்டங்களில் இன்று முதல் தேநீர் கடைகளை திறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் கொரோனா தொற்று அதிகரித்துள்ள 11 மாவட்டங்களை தவிர்த்து இதர 27 மாவட்டங்களில் இன்று தேநீர் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்சல் சேவை மட்டும் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேநீர் வாங்க வரும் பொதுமக்கள் பாத்திரங்களை கொண்டு வந்து பெற்று செல்லுமாறும் நெகிழிப்பைகளில் தேநீர் பெறுவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேநீர் கடைகளின் அருகே நின்று தேநீர் அருந்த அனுமதி இல்லை எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தலைவர்கள் பற்றி அவதூறு பரப்பிய புகாரில் கைதாகிய கிஷோர் கே சுவாமியை வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். பேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தலைவர்கள் குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்பி வந்ததாக கிஷோர் கே சுவாமி மீது திமுகவின் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவின் நிர்வாகி ரவிச்சந்திரன் கடந்த 10ஆம் தேதி காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்டு காவல்துறையினர் இன்று அதிகாலை கிஷோர் கே சுவாமியை சென்னை கே கே நகரில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் நீதிபதியின் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட கிஷோர் கே சுவாமியை வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 3 நாட்கள் நடைபெற்ற G7 நாடுகளின் கூட்டத்தில் சீனாவிற்கு கடிவாளம் போடும் வகையில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய 7 வளர்ந்த நாடுகளின் கூட்டம் லண்டனில் நடைபெற்றது. இதில் வளரும் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான உதவிகள் வழங்க அனைத்து தலைவர்களும் ஒப்புதல் தெரிவித்தனர். சீனாவின் மனித உரிமை மீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமென G7 தலைவர்கள் வலியுறுத்தினர். அப்போது G7 நாடுகளின் தலைவர்கள் மட்டுமின்றி உலக நாடுகளின் தலைவர்களும் சீனாவுடன் பொருளாதார ரீதியாக போட்டியிடவும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து சீனாவிற்கு எதிராக குரல் கொடுக்கவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள iTamil சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.